வணக்கம், இது ஜீவா ஹிஸ்ட்ரி. என்னடா எப்பவும் தமிழர்களுக்கான ஊடகம், இது உங்கள் ஊடகம் ஜீவா டுடே இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இனி திடீர்னு ஜீவா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நான் ஏன் ஜீவா ஹிஸ்ட்ரின்னா, இது நமது மூன்றாவது படைப்பு. ஆம், என்னுடைய மூன்றாவது குழந்தை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரிங்கிற என்னுடைய அடுத்த சேனலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். எப்படி ஜீவா டுடேக்கு தொடர்ச்சியான ஆதரவை நீங்கள் தந்துக்கிட்டு இருக்கீங்களோ, ஜீவா சினிமாவுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வகையில் நம்மளுடைய ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தரணும். எப்படி ஜீவா டுடே உங்கள் நம்பிக்கைக்குரிய சேனலாக இருக்கிறதோ, ஜீவா சினிமாவும் ஒரு சுவாரஸ்யமும் உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தரக்கூடிய ஊடகமாக இருக்கிறதோ, அதைவிட பல மடங்கு, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப விரிவாக பல்வேறு வரலாற்று சுவாரஸ்யங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனல் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். நாட்டில் நடக்கின்ற நடப்பு அரசியலை நம்ம ஹைப்பர் லோக்கல்லேருந்து இன்டர்நேஷ்னல் வரையும் பல்வேறு செய்திகளை அதனுடைய பின்புலத்துடன் கூர்மையான ஒரு அலசுகின்ற ஊடகமாக ஜீவா டுடே இருக்குது. நம்ம தமிழர்களுக்கான பிரச்சனையில் தொடங்கி சர்வதேச அளவில் இன்றைக்கி தேசிய இனங்களின் பிரச்சனை என்னவாக இருக்குது, என்ன மாதிரியான மத சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆண் பெண் சமத்துவம் எந்த வகையில் பாதிக்கப்படுகிறது, பொருளாதாரம் தான் எல்லாத்தையும் அடிப்படையாக தீர்மானிக்குது போன்ற பல்வேறு அரசியல் கருத்துக்கள், சமூக நீதி, இடஒதுக்கீடு, தமிழர் வாழ்வாதார பிரச்சனைகள் இப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப நுட்பமாக அதற்கென்று தேர்ந்த நிபுணர்களை கண்டுபிடித்து பாண்டித்தியம் பெற்றவர்களை எடுத்து அரசியல் திறனாய்வாளர்களை வைத்து நம்ம நேர்காணல் எடுத்து ஜீவா டுடேயில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அது ஆல்ரெடி இப்போ 2.5 வருஷத்தை தாண்டி 3வது ஆண்டை நோக்கி போய்கிட்டு இருக்குது. 820,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி ஒரு தமிழர்களின் பேராதரவுடன் செயல்படுகின்ற தமிழர் ஊடகமாக ஜீவா டுடே இருக்குது. கடந்த ஆண்டு தான் ஆரம்பித்தோம் ஜீவா சினிமா, அதுவும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று போய்கிட்டு இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக ஜீவா ஹிஸ்ட்ரி. இதில் நீங்கள் என்ன ஜீவா பண்ண போகிறீங்கன்னு கேட்கலாம். இதில் மதுரை தமுக்கு மைதானத்தில் இருந்து தாய்லாந்து வரை இருக்கக்கூடிய அரசியல் பேசுகிறோம், உலக அரசியல் பேசுகிறோம், இந்திய அரசியல் பேசுகிறோம், இலங்கை அரசியல் பேசுகிறோம், கோவை அரசியல் பேசுகிறோம், நாகர்கோவில் அரசியல் பேசுகிறோம், மாயவரம், மன்னார்குடி அப்படின்னு எல்லா பற்றியும், அதாவது நமக்கு வந்து தெரியாத வரலாறே இருக்கக்கூடாது. இதுகாரும் நாம் அறிந்த வரலாறு, அறியாத வரலாறு, சொல்லப்பட்ட வரலாறு, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரலாறை முழுக்க நம்ம பேச போகிறோம். அலெக்சாண்டரை பற்றி பேசுவோம், நம்ம ஔவையாரை பற்றி பேசுவோம் இப்படின்னு எல்லாவற்றையும், கார்ல் மார்க்ஸில் தொடங்கி நம்ம காரியாப்பட்டி அருப்புக்கோட்டைக்கு உள்ள பெருமை வரையும் எல்லாவற்றையும் நம்ம பேச போகிறோம். அதனால் இது வந்து ஒரு மாணவர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, நம்ம 10th சோசியல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக ஜீவா ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் பாடமே எளிமையாக இருக்கும். 10th 12th TNPSCக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அரசியலில் நுழைய துடிக்கின்ற இளைஞர்களுக்கு வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று பெட்டகமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள்னு அரசியல் உணர்வு பெற்ற நம்முடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மொழி, நம்ம இனம் என்ன, என்ன மாதிரியான அரசியல் நடக்குது, எதனால் ஏற்றத்தாழ்வு சமூகத்தில் இருக்குது, இந்த மாதிரியான தாகம் உடையவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வந்து ஒரு ஜீவா ஹிஸ்ட்ரி வந்து அவர்களுக்கு வந்து இது அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரமாக இருக்குங்கிற நம்பிக்கையை நான் கொடுத்துறேன். அதற்கான ஏற்பாடுகளோடு தான் நான் ஜீவா ஹிஸ்ட்ரியை ஆரம்பிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஜீவா ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி என்ன ஜீவா போட்டிருக்காருன்னு தேடக்கூடிய வகையில் சுவாரஸ்யமான தொகுப்புகள் வரும். சிவகங்கை சீமையில் ஆரம்பித்து கிரேக், ரோமம், இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை, மன்னர்களாட்சி எப்படி இருந்தது, மன்னர்களாட்சி பொற்கால ஆட்சியா, மன்னர்களாட்சி இவங்க சொல்கிற மாதிரி விமர்சனத்துக்குரிய ஆட்சியா, யாருடைய ஆட்சி எப்படி இருந்தது, எல்லாவற்றையும் அலசுவோம். மன்னராட்சி, குடியாட்சி, தத்துவங்கள், ஆபிரகாம் லிங்கன், அலெக்சாண்டர்னு யாரையும் நம்ம விட போகிறதில்ல. எல்லாரை பற்றியும் இதுகாரும் சொல்லப்பட்டு வந்த செய்திகள் என்ன, சொல்லாமல் விடப்பட்ட வந்த விஷயங்கள் என்ன, அப்படி சொல்லாமல் விடப்பட்டதற்கான காரணங்கள் என்ன, எல்லாவற்றையும் பற்றியும் ரொம்ப விரிவாக பேச போகிறோம். இது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பேசுவோம். சேனலை பற்றி நிறையா பேச வேணாம், சேனலை நீ உட்காந்து நம்ம இது குறித்து நிறைய வரலாறுகள் பேசலாம். நீங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்தினுடைய வரலாறு வரும், நம்ம தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாறு வரும், இனி இந்த உலகம் எப்படி புனரமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த ஜீவா ஹிஸ்ட்ரியில் நம்ம பேச போகிறோம். ஜீவா ஹிஸ்ட்ரியில் எல்லாவற்றையும் விரிவாக பேசுவோம். வாங்கள், தொடர்ந்து உரையாடுவோம், களமாடுவோம். ஜீவா ஹிஸ்ட்ரிங்கிற புதிய பரிணாமத்தில், புதிய படைப்பில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நன்றி.